நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா சீரந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல துடிக்கின்றதா பாடல் திரைப்படத்துக்காக எழுதிட்டு வந்திருந்தாலும் 2014 தான்
எல்லாருமே சொல்லலாம். எஸ், ஏன்னா 35 மூவிஸ்ல 107 சாங்ஸ் வந்து எழுதியிருந்தாரு, அண்ட் அதுலயும் 10 படங்களுக்கு முழு பாடலுமே அவர் தான் எழுதியிருந்தாரு. அதுல ஒரு பாட்டுக்கு நேஷனல் அவார்டுமே அவர் வாங்கினாரு. எஸ், நான் தங்கமீன்கள் படம் பத்தியும் அதுல வர ஆனந்த யாழை சாங் பத்தியும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாங் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு, அண்ட் அம்மாவை மட்டுமே பேஸ் பண்ணி வந்த இந்த அம்மா பொண்ணு அம்மா பையனுக்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே பேஸ் பண்ணி வந்த சாங்ஸ்க்கு மத்தியில் அப்பா பொண்ணுக்கு இடையிலான இந்த பாசத்தை ரொம்ப அழகாகவே அந்த சாங்கில் கொண்டு வந்திருப்பாரு நம்ம நாமுத்துக்குமார் சார். அண்ட் இந்த சாங் எழுதி மெட்டமைக்கிறதுக்கு 1/2 hour தான் எழுத்துக்கிட்டாங்க. ரொம்ப உருக்கமான பாடல்கள், காதல் பாடல்கள், இந்த மாதிரி சாங்ஸாக இவரால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் ஒரு ஓப்பனிங் சாங் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஆமாம், ஏகப்பட்ட பாடல்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஹீரோஸ்க்கு இவர் தான் நிறைய ஓப்பனிங் சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்தில் வர இந்த தேரடி வீதியில் தேவதை வந்த சாங் வந்து அவர் எழுதிட்டாரு. அந்த சாங் ரிலீஸும் ஆயிடுச்சு. அந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கே அவருக்கு 22 மெட்டுக்கள் அனுப்பப்பட்டுச்சாமா. அந்த 22 சாங்ஸுமே ஓப்பனிங் சாங்ஸ் தான், அதுவும் ஃபார் ஹீரோஸ் தான். அதெல்லாம் என்னென்ன சாங்ஸ்ன்னு கேட்டால், குடும்பமி சார்வா பார்வை, திருநெல்வேலி ஆழ்வாடா, திட்டுறாங்க திட்டுறாங்க சாங், அப்புறம் கில்லி கில்லி சாங்ஸ், இந்த மாதிரி சாங் எல்லாமே இவர் தான் எழுதினார். அண்ட் எஸ்பெஷலி ரெண்டு சாங்ஸை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், சந்திரமுகியில் வர கொக்கு பரப்புற சாங் அண்ட் சிவாஜி மூவியில் வர பலேலக்கா சாங். இப்படி ஓப்பனிங் சாங்ஸுமே நிறைய எழுதியிருக்காரு. எப்போதுமே ஒரு படைப்பாளிக்கு அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த மாற்றி யாராச்சும் சொன்னாங்க இல்லை அதில் ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. பட் நம்ம நாமுத்துக்குமார் சார் அப்படி கிடையாது. அப்படி ஒரு இன்சிடெண்ட்டும் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. எஸ், பாலு மகேந்திரா சார் டைரக்ஷனில், இளையராஜா சார் மியூசிக்கில் அவர் எழுதின பாட்டு தான் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமேன்ற சாங் ஃப்ரம் ஜூலி கணபதி மூவி. இந்த சாங்கை எழுதும்போது நாமுத்துக்குமார் சார் ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காருன்னா, எனக்கு பிடித்த பாடல் உனக்கும் பிடிக்குமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்து எனக்கு பிடித்த நிலவும் அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. பட் இளையராஜா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை பிடித்த நிலவும் அது உன்னை பிடிக்குமே அப்படின்ற மாதிரி மாற்றலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளேவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங்காக கொடுத்துருக்கும். அண்ட் இதை ரொம்ப ஹாப்பியாகவே அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்ம நாமுத்துக்குமார் சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நாமுத்துக்குமார் சார் கிட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி பாட்டு தான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து எழுத சொன்னாலும் எழுதுவார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து எழுத சொன்னாலுமே எழுதுவார். ஏன்னா அவருக்கு சங்க கால இலக்கியமும் தெரியும், அண்ட் நவீன கால இலக்கியமுமே அவருக்கு தெரியும். அந்த வரிசையில் அவர் எழுதின ஒரு சாங் தான் மதராசப்பட்டினம் மூவியில் வர வாமதுரையம்மா சாங். இந்த சாங் எழுதுறதுக்காக அவர் சென்னையவே ஒரு 10 வாட்டி ரவுண்ட் அடித்ததாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ரேம்ப் வாக் சுச்சுவேஷன் தான். ஆல்ரெடி ஒரு விமனை பேஸ் பண்ணி இந்த ரேம்ப் வாக்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் ஒரு மென் பேஸ் பண்ணி ஒரு ரேம்ப் வாக் சாங் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாங்கை கொடுத்தாரு. அதுதான் நம்ம அன்னியன் படத்தில் வர காதல் யானை வருகிறான் ரெமோ சாங். கண்டிப்பாக இந்த சாங்ஸ், இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாரு. நாமுத்துக்குமார் சார் வந்து அவரோட மெட்டவர்ஸ்க்கு ரொம்ப பேர் போனவர். அப்படி சில மெட்டவர்ஸ் லைன்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். காட்டிலே காயும் நிலவை கண்டு கொள்ள யாருமில்லை, நிலவொளியை மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்கும். இது ரெண்டுத்துலேயுமே வந்து நிலவு இருக்குது. அவரோட சாங்ஸில் எப்போதுமே இந்த நிலவு, அப்புறம் சில இந்த கடவுள், பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையவே இருக்கும். அதில் ஒரு லிங்க்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் ரெண்டு மெட்டஃபர்ஸ் சொல்கிறேன், அது ரொம்பவே என்னோட ஃபேவரேட் மெட்டஃபர்ஸ். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உங்கள் முகம் பார்ப்பேனடி, கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது. இதுலேயும் கல்லறை நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லிரிக்ஸில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் என்னவோ இந்த பாடல் வரிகள் எல்லாம் நம்மளோட ரொம்ப ஒன்றி போயிருக்கு. அதே மாதிரி ஒரே வார்த்தைகள்னாலும் அதோட பரிமாணங்கள்லாம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். புத்தகமே துணையா இருந்தவருக்கு ஜீவலட்சுமி வாழ்க்கை துணைவியா வந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆதவன் அண்ட் மகாலட்சுமின்னு ரெண்டு கியூட் குட்டீஸ் இருக்காங்க. அண்ட் ஆதவன் நமக்காக, அவரோட அப்பாக்காக
ஒரு குட்டி கவிதை எழுதி கொடுத்திருக்காரு, அதை இப்ப பார்க்கலாம் வாங்க. என் தந்தை, என் தந்தை பிறந்த இடம் காஞ்சிபுரம். அவர் என் தந்தையாக கிடைத்தது எனது வரம். என் தந்தையின் பாடல்கள் சொக்க தங்கம், அவர் எங்கள் காட்டில் சிங்கம். என் தந்தையின் வரிகள் முத்து, அவர்தான் எங்களின் சொத்து. என் தந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லை என்று நெஞ்சம் சில நேரம் வலிக்கும். என் தந்தைக்கு என் அம்மா ஒரு அழகிய ரோஜா, எப்பொழுதும் அவர் பாடல்களில் அவர்தான் ராஜா. எனக்கும் என் தங்கைக்கும் நீங்கள் தான் அப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருந்தால் என்ன தப்பா. மழலை கவிஞர் ஆதவன் முத்துக்குமார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அப்புறம் தமிழ் சங்க இலக்கியம் அண்ட் நவீன இலக்கியம் ரெண்டத்தையும் ஒன்றிணைந்த உருவமா நம்ம கூட பயணித்தவர் தான் நா முத்துக்குமார் சார். அவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்ல, தமிழ் மொழிக்கே ரொம்ப பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவர் நம்ம எல்லாரையும் விட்டு போய், இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் அவருடைய படைப்புகள், அவருடைய பாடல்கள் மூலயமா இன்னுமே நம்ம எல்லாரோடையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் எங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் எங்களோட எல்லா காலகட்டத்திலையும் நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் கூட. அண்ட் அவருடைய மனைவி ஜீவலட்சுமி அக்கா, அவங்கள எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் அக்கா நீங்க ஸ்டே ஸ்ட்ராங்கா, போல்டா இருங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் ஆதவன் குட்டி, இன்னும் நீ நிறைய படைப்புகளை வந்து எழுதணும், நிறைய கிரியேட் பண்ணணும். அதுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே ஹாப்பி.